கல்வி சான்றிதழை பள்ளி நிர்வாகம் வழங்க மறுப்பதை கண்டித்து மாணவர் விஷம் குடித்து தற்கொலைக்க முயன்றார். 2020-21 கல்வியாண்டில் அகஸ்தியர்பட்டி பள்ளியில் கல்லடைக்குறிச்சியைச் சேர்ந்த பூவலிங்கம் என்பவரது மகன் பூதத்தான் SSLC படித்தார். மற்றொரு மகன் சிவசண்முகம் 8ஆம் வகுப்பு படித்தார். இந்த ஆண்டில் கொரோனா பிரச்சினை காரணமாக ஆல்பாஸ் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பூதத்தான் தேர்ச்சி பெறவில்லை என கூறி அவரது சான்றிதழை வழங்க பள்ளி நிர்வாகம் மறுத்துவிட்டது. தொடர்ந்து சான்றிதழை வழங்க கோரி தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும், எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் மன வருத்தத்தில் இருந்த பூதத்தான் திடீரென பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அவரை சிகிச்சைக்காக கல்லடைக்குறிச்சி அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். தொடர்ந்து அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக பாளை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக கல்லடைக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மாணவருக்கு கல்வி சான்றிதழ் வழங்க வேண்டும், இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் கல்வித்துறை அதிகாரிகள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நேதாஜி சுபாஷ் சேனை கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துசரவணன், தொண்டரணி தலைவர் சிவன் பாண்டி மற்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். 2020-21 என் பையங்க 10th கொரோனா நேரத்தில் 10th முதலேன்னு சொல்லிட்டான். எனக்கு அம்பாசமுத்திரம் தாலுகா கல்லடைக்குறிச்சி அகசீர்பட்டி ஸ்கூலில் கேம்பிரேஜ் ஸ்கூலில் என் பையங்க ரெண்டு பேருமே பிரிகேஜியில் இருந்து படிச்சுக்கிட்டு வரான். 10th கொரோனா நேரத்தில் 2020-21 கவர்மெண்ட்டு அனைத்து பிள்ளைகளையும் ஆல் பாஸ் அறிவிச்சிருந்துச்சு, அதில் என் பையனை மட்டும் ஃபெயிலுன்னு சொல்லியிருக்கு. என் சின்ன பையன் 8th படித்தான், அவனையும் ஃபெயிலுன்னு அறிவித்து வருஷம் 2 வருஷம் காலமாக எங்கள் பையங்க படிக்காமல் வீட்டில் படிக்கா படிப்பிழந்து இருக்காங்க. இதுக்கு என் பையங்க எவ்வளோ போராட்டத்தையே ஈடுபட்டுட்டாங்க, ஆனால் இதில் வர எந்த தீர்வும் கிடைக்கல. ஸ்கூல் நிர்வாகம் வந்து நீ எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இதுக்கு நீ செத்துற வேண்டிதானேன்னு பல முறை என் பையங்கக்கிட்ட இப்படி போராடிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி செத்துற வேண்டிதானேங்கிறத வந்து மாறி மாறி கூறியிருக்கு. இப்போவும் நான் 10 நாள் காலமாக உண்ணாவிரதத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு கூட ஸ்கூலுக்காரங்க வீட்டு வாசலுக்கு வந்து இதில் என்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் செத்துட்டேன்னா நான் நிம்மதியாக இருந்துருவேன்டா, நீங்கள் முதல்ல ரெண்டு பேரும் சாவுங்கடா அப்படின்னு சொல்லி படிக்க பையங்களை மேலும் மேலும் சாவுக்கே தூண்டி அந்த கேம்பிரிட்ஜ் நிர்வாகத்துடைய தலைவர் ராபர்ட்டு, அந்த மேடம் முத்துலட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, இப்படி நிறைய பேர் என்னுடைய பிள்ளைகளை வாழ்வாதாரத்தை வம்பாக்கி என்னை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து என்ன பாடியிருக்காங்க. இதனால் வர ஆச்சு, நம்ம எவ்வளவோ நம்ம தான் படிக்கலை, நம்ம பிள்ளைகளோட படிக்கிட்டோம் தான் அப்போ ஏற்பட்ட ஸ்கூலில் போய் லட்சக்கணக்காக செலவு பண்ணி நம்ம படிக்க வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைகளோ இங்கே ஆஸ்பத்திரியில் வந்து சாவுக்கு போராடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலையில் என்னை கொண்டு வந்து விட்டுருக்கு. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் போய் மண்டே பெட்டிஷனில் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கணும்னு தான் நான் நேற்று பேசி வச்சுருந்தோம். அதுக்கு நீ மாறி மாறி கலெக்டர்கிட்ட போய் நீ என்ன மனு கொடுக்க போகிற, நீ என்னத்தையும் குடிச்சுட்டு ரெண்டு பேரும் செத்துட்டேன்னா நிம்மதியாக இருந்துருவோம்னு நேற்று ஸ்கூலுக்காரங்க மாறி மாறி பிள்ளைகளோட செத்துட்டோம்னா நம்ம நிம்மதியாக இருந்துடலாம்ங்கிற ஒரே சூழ்நிலையில் தூண்டுதல் வேலையில் என் பிள்ளை இன்றைக்கி இந்த வேலை பார்த்துருக்கேன். மருந்தை குடிச்சிட்டான். ஆமாம், ஸ்கூலுக்குள்ளே போய் கேம்பிரிட்ஜ் ஸ்கூலுக்குள்ளே போய் என் பையன் மருந்தை குடிச்சிட்டு ஸ்கூலில் இருந்து எனக்கு போலீஸ் மூலமாக தகவல் தெரியப்படுத்தி தான் நான் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கே போனேன். அம்பாசமுத்திர GHல சேர்த்தோம், அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருநெல்வேலி இதுக்கு மாற்றி விட்டுருக்காங்க என்ன ஹைக்ரவுண்டு. ஸ்கூல் மேலே சரியான நடவடிக்கை எடுக்கணும், அந்த பள்ளிக்கூடம் இழுத்து மூடணும், இதுதான் என்னோடய நடவடிக்கை. ராபர்ட்டும் அரெஸ்ட் பண்ணி அந்த நிர்வாகம் நடக்கக்கூடாது. இப்படி என்ன பிள்ளைகள மாதிரி இன்னும் எவ்வளோ பிள்ளைகளோ பாதிக்கப்படுதோ தெரியல. என் பள்ளி பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும். இன்னைய வர எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆமாம், சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர இன்றைய வர எந்த வித நடவடிக்கையுமே எந்த யாரும் எடுத்துக்கிறல. ஆமாம், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு.